விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனுடைய சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் காணொலியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சாலை பாதுகாப்புத்துடனுடைய இரண்டாவது அரையிறுதி போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களை தரலாம். இந்த போட்டியில் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் லெஜண்ட்ஸ் அணி முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை இலங்கை லெஜண்ட்ஸ் அணிக்கு வழங்கியிருந்தது. மேற்கிந்திய தீவுகள் லெஜண்ட்ஸ் அணியினுடைய தலைவர் பிரைன் லாரா தான் இந்த முடிவை எடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை லெஜண்ட்ஸ் அணி 20 ஓவர்களில் 172 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 9 விக்கெட்டுகளை இழந்தது. இலங்கை அணி சார்பாக துடுப்பாட்டத்தை கவனிக்க வைத்தவர் இஷான் ஜாரட்ன 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜீவன் மெண்டிஸ் 25 ஓட்டங்கள், இறுதியாக வந்த இசுர் உதான அதிரடியாக ஆடி 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்களுடைய துடுப்பாட்டத்தோடு சேர்த்து திலகரட்ன டில்ஷான் இன்று நாளில் எதிர்பார்க்கப்பட்டவர் அணித்தலைவர் 7 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். மஹேல உடவத்த 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 172 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இலங்கை லெஜண்ட்ஸ் அணி. மேற்கிந்திய தீவுகள் லெஜண்ட்ஸ் அணி சார்பாக தேவேந்திர பிஷு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த அதே நேரம் கிருஷ்ணர் சென்டோக்கி 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். இப்போது மேற்கிந்திய தீவுகளுக்கு இலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது 173-120 பந்துகளில் இந்த இலக்கை அடைய வேண்டும். அப்படி அடைந்து வெற்றி பெற்றால் நாளை இடம்பெறப் போகின்ற இந்த சாலை பாதுகாப்பு தொடருடைய இறுதிப் போட்டியில் இந்திய அணியை சந்திக்கலாம். இலங்கை இந்த போட்டியிலே வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம், இந்த சாலை பாதுகாப்பு தொடரிலே தோல்விகளை சந்திக்காத ஒரு வெற்றிகரமான அணியாக இந்த பருவகாலத்தில் செயற்பட்டு வரக்கூடிய அணிதான் திலகரட்ன டில்ஷான் தலைமையிலான இலங்கை அணி. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராகவும் சிறப்பாக அண்மை காலமாக செயற்பட்டு வரக்கூடிய இலங்கை அணி இந்த போட்டியிலும் சிறப்பாக செயற்பட்டு வெற்றி பெறும் என்பது பலரது நம்பிக்கை. 2022 அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. 2 விதமான சீருடைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதை உத்தியோகபூர்வமாக காணொலி வழியாகவும் புகைப்படங்கள் வாயிலாகவும் தந்திருக்கிறது. எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 16 தேதி 20 உலகக்கிண்ண போட்டிகள் ஆஸ்திரேலியாவிலே ஆரம்பமாகிறது. முதல் போட்டியிலேயே இலங்கை நமீபியாவை சந்திக்கிறது. எதிர்பார்ப்புகளோடு இந்த முறை 20 உலகக்கிண்ண போட்டிகளை ஏற்று நடத்துகிறது ஆஸ்திரேலிய நாடு. ஆஸ்திரேலியா தான் இப்போது நடப்பு சாம்பியனாக இருக்கிறது. 2021 ஆண்டு இடம்பெற்ற 20 உலகக்கிண்ண போட்டியிலே வெற்றி பெற்று இப்போது நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா போட்டிகளை இந்த ஆண்டில் ஏற்று நடத்துவதன் காரணமாக எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. குழுநிலை போட்டிகளின் அடிப்படையில் குழு ஏயில் 4 அணிகள் இருக்கிறது. குழு ஏயில் தான் இலங்கையும் இருக்கிறது. நெதர்லாந்து, இலங்கை, ஐக்கிய அரபு ராஜ்யம், நமீபியா உள்ளிட்ட அணிகள் குழு ஏயிலே இருக்கின்றன தகுதியான சுற்றில். குழு பியை எடுத்துக்கொண்டால் அயர்லாந்து, மேற்கிந்திய தீவுகள், ஸ்காட்லாந்து, ஜிம்பாபே ஆகிய அணிகள் இருக்கின்றன. இது குழு பி. இந்த 8 அணிகளில் இருந்து 4 அணிகள் பிரதான குழுவோடு இணைந்து கொள்ள போகிறது. குழு ஒன்றிலே இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இருக்கிறது. குழு இரண்டில் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இருக்கிறது. அங்கே இருந்து தகுதிகாண் போட்டிகளின் வாயிலாக தேர்வாகின்ற அணிகள் இந்த 2 பிரதான குழுக்களோடு இணைந்து கொள்ள போகின்றன. எனவே சூப்பர் 12 சுற்றுக்குள்ளே வரப்போகின்ற அணிகளாக எந்தெந்த அணிகள் இருக்கும் என்பதை நாங்கள் காத்திருந்துதான் அறிய வேண்டியதாக இருக்கிறது. இலங்கைக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. பாருங்கள், தகுதியான போட்டிகளிலே விளையாடக்கூடிய அணிகளாக இருக்கிறது இலங்கையும் மேற்கிந்திய தீவுகளும். 2 அணிகளுமே இதற்கு முன்னர் 20 உலகக்கிண்ணத்தை வென்ற அணிகள். அண்மை கால துடுப்பாட்டம், பந்துவீச்சு, கள்ளத்தடுப்பு இவை எல்லாம் 20 போட்டிகளிலே அவர்களுக்கு சொல்லும் அளவுக்கு இல்லாதன் காரணமாக அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது. தகுதியான போட்டிகள் மூலமாக அவர்களை நிரூபித்துத்தான் பிரதான அணிகளோடு அவர்கள் இணைய வேண்டும். ஆனால் இந்த பிரதான 8 அணிகளை கொண்ட குழாமில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இதுவரைக்கும் கிண்ணம் வெல்லாத ஒரு கடைக்குட்டி அணி. அதிலும் பங்களாதேசம் அப்படி கிண்ணம் வெல்லாத ஒரு கடைக்குட்டி அணி. 2 அணிகளும் இந்த பிரதான பட்டியலுக்குள்ளே வந்து இணைந்திருப்பது அந்த அணிகளின் முன்னேற்றத்தை, வளர்ச்சியை காட்டி நிற்கிறது. இந்த முறை உலக கிண்ணம் யாருக்கு கிட்டும்? எதிர் வருகின்ற 16 தேதி இடம்பெறப் போகிற முதல் போட்டியிலே நமீபியாவை இலங்கை சந்திக்கிறது. தகுதியான சுற்றினுடைய குழு ஏக்கான முதலாவது போட்டி இலங்கை நேரப்படி காலை 9:30 இந்த போட்டி ஆரம்பிக்கும். போட்டி ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான முழுமையான விவரங்கள் வந்து சேரும் என்பதை இப்போதை நினைவுபடுத்தி வைத்துக் கொள்கிறோம். ICC சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இன்று நாளிலே 20 உலகக்கிண்ணத்தில் எவ்வளவு தொகை பரிசாக வழங்கப்படும் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. கிட்டத்தட்ட இந்த முறை இடம்பெறக்கூடிய 20 உலகக்கிண்ண தொடரிலே பரிசு தொகையாக 5.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பெறுமதியில் பார்த்தால் 199 கோடி ரூபாய் பணப்பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் இடத்தை பிடிக்கின்ற அணிக்கு, சாம்பியனாக மகுடம் சூடும் அணிக்கு 56,87,51,000 வழங்கப்பட இருக்கிறது. முதலாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு கிண்ணம் வெல்லும் அணிக்கு, இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு இதே தொகையில் சரிபாதி தொகை வழங்கப்படும் என்றும் ICC அறிவித்திருக்கிறது. அதே நேரம் அரையிறுதி போட்டியிலே தோல்வியடையும் 2 அணிகளுக்கும் தலா 400,000 அமெரிக்க டாலர்கள், அதாவது
அதாவது இலங்கை படப்பிரிவதியில் 14 கோடியே 21 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக சூப்பர் 12 சுற்றுடன் வெளியேறும் 8 அணிகளுக்கு கடந்த ஆண்டு போன்று தலா 70,000 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும். இலங்கை பெறுமதியில் பார்க்க போனால் 2 கோடியே 48 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் 12 சுற்றில் பெறும் ஒவ்வொரு வெற்றிக்கும் தலா 40,000 அமெரிக்க டாலர்களை வழங்க தீர்மானித்திருக்கிறது ஐசிசி. குறிப்பாக 40,000 அமெரிக்க டாலர்கள் என்று பார்க்கின்ற போது 1 கோடியே 42 லட்சம் பரிசாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வெற்றிகளுக்கும். சூப்பர் 12 ஒவ்வொரு அணியும் பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் இப்படியான தொகை வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதையும் அறிவித்திருக்கிறது ஐசிசி. அதிக பணப்பரிசு தொகை காணப்படுகிறது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். போட்டி போடும் எல்லா ஆண்டுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்பதை இப்போதை சொல்லி வைக்கிறோம். சாம்பியனாக மகுடம் சூடும் அணிக்கு 1.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும். இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும். அரையிறுதி போட்டியுடைய தோல்வியடையும் அணிகள் 4 லட்சம் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொள்ளும். சூப்பர் 12 சுற்றின் வெற்றிக்கு தலா 40,000 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும். அதே நேரம் சூப்பர் 12 சுற்றுடன் வெளியேறும் அணிகளுக்கு 70,000 அமெரிக்க டாலர் வழங்கப்படும். முதல் சுற்றின் வெற்றிகளுக்கு தலா 40,000 அமெரிக்க டாலர், முதல் சுற்றுடன் வெளியேறும் அணிகளுக்கு 40,000 அமெரிக்க டாலர் என்று ஐசிசி உத்தியோகபூர்வமாக பணப்பரிசு தொகை விவரத்தை இன்று நாளிலே அறிவித்திருக்கிறது. உலக கிண்ண போட்டிகளுக்கு இன்னும் இருப்பது 16 நாட்கள் மாத்திரமே. அடுத்த மாதம் நாளை பிறக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் விளையாட்டு பிரியர்கள் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டிய காலகட்டமாக இது மாறியிருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான 20-20 போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடரினுடைய 6வது போட்டி ஏற்கனவே 5 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் 5 போட்டிகளில் 3-2 என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் முன்னிலையை பெறுகின்ற காரணத்தினால் இன்றைய போட்டியும் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் இன்று நாளிலே முதலில் துடுப்பெடுத்த ஆடி இப்போது அபாரமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. 18 ஓவர்கள் முழுமையாக நிறைவுக்கு வர 141 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது பாகிஸ்தான். 5 விக்கெட்டுகளை இழந்து பாபர் அசாம் ஆட்டமிழக்காத 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து களத்தில் தொடர்ந்து ஆடுகிறார். முகமது ஆரிஸ் 7 ஓட்டங்களும், ஷான் மஷூத் ஓட்டம் எதுவும் இல்லாமலும், ஹைடர் அலி 18 ஓட்டங்களோடும், இஃப்திகார் அகமது 31 ஓட்டங்களோடும், அசிஃப் அலி இறுதியாக 9 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருக்கிறார்கள். முகமது நவாஸும் பாபர் அசாமும் களத்தில் இருக்கிறார்கள். இன்று நாளிலே முகமது ரிஸ்வானுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஓய்வு எடுத்துக் கொண்ட காரணத்தினால் பாபர் அசாம் பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறார். 70 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். இன்று நாளிலே பாகிஸ்தான் சார்பாக ஒரு இளைய வீரருக்கு அறிமுகம் கிடைத்தது, முகமது ஹாரிஸ். இவருக்கு அறிமுகம் கிடைத்தது. பாகிஸ்தான் அணி சார்பாக 20-20 போட்டியிலே அறிமுகமாகும் 99வது வீரராக இவர் அறிமுகமாகியிருக்கிறார். வாழ்த்துக்கள். எதிர்வரும் காலங்களில் சிறப்பாக செயற்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முகமது ரிஸ்வானுடைய கையில் தான் அவருக்கு தொப்பி வழங்கப்பட்டது என்பதும் முக்கியமான விடயம். வாழ்த்துக்கள். புதிய வீரர் ஒருவர் அறிமுகமாகியிருக்கிறார். இங்கிலாந்து என்ன செய்ய போகிறது? இந்த தொடரிலே தொடர்ச்சியாக தடுமாறி கொண்டிருக்கிறது. இன்றைய போட்டியில் இங்கிலாந்து வெல்லுமாக இருந்தால் இந்த தொடரானது 3-3 அடிப்படையில் சமநிலையில் இருக்கும். நாளை மறுதினம் இடம்பெற போகின்ற இறுதி 20-20 போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை தங்கள் வசப்படுத்திக் கொள்ளலாம். மாறாக இன்று பாகிஸ்தான் வெல்லும் பட்சத்தில் பாகிஸ்தான் 4-2 என்ற அடிப்படையில் தொடரிலே முன்னிலை பெற்றுவிடும். எந்த முடிவுகள் எப்படியாக வரும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம். இங்கிலாந்து தான் நாளை சுழற்சியிலே வெற்றி பெற்று துடுப்படுத்தாடும் வாய்ப்பை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது என்ற விடயத்தையும் நினைவுபடுத்துகிறோம். ஜஸ்பிரீத் பும்ரா முக்கியமான இந்திய அணியினுடைய பிரதான வகு பந்து வீச்சாளர். ஆஸ்திரேலிய மைதானங்களில் சிறப்பாக செயல்படுவார் என்று எதிர்ப்பு கூறப்பட்டவர் இப்போது உபாதை காரணமாக வெளியேற அவருக்கு பதிலாக முகமது சிராஜை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை. ரவீந்திர ஜடேஜா வெளியேறினார் உபாதை காரணமாக, பும்ராவும் வெளியேறியிருக்கிறார் உபாதை காரணமாக. எனவே இப்படியே நீண்டு கொண்டு சென்றால் இந்திய அணி முழுமையாக களமிறங்க முடியாத நிலைமை உருவாகி விடுமோ என்ற அடிப்படையிலும் கேள்விகள் வந்து போனாலும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலான சரியான தெரிவாக முகமது சிராஜ் இருப்பதாக கூறி இப்போது அவருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை. மீண்டும் ஒருமுறை சாலை பாதுகாப்பு தொடருடைய ஓட்ட விவரங்களை ஞாபகப்படுத்தி அப்படியே நானும் விடைபெற தயாராகிறேன். மேற்கிந்திய தீவுகள் இன்னும் துடுப்படுத்த அடக்களத்துக்குள்ளே வரவில்லை. 173 என்ற இலக்கோடு மேற்கிந்திய தீவுகள் லெஜண்ட்ஸ் அணி சற்று நேரத்தில் களம் காண தயாராக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய சூரியனின் சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு விஷயங்களோடு உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சசி.